புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி ஓட்டுநரை வழிமறைந்து பணம் பறித்த மர்ம கும்பல் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமரர். இவர் ஒதியம்பேட் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் லாரியில் லோடு ஏற்றிவிட்டு சென்னை நோக்கி புறப்பட்டார். அப்போது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் 3 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து லாரியை துரத்தி கொண்டு வந்தனர். பின்னர் கொக்குபார்க் சந்திப்பு அருகே உள்ள பெட்ரோல் பங்க் அருகே செந்தில்குமரன் லாரியை நிறுத்தியுள்ளார். உடனே பைக்கில் வந்த 3 பேரும் பணம் தருமாறு மிரட்டியுள்ளனர். உடனே பயந்து போன செந்தில்குமரன் கையில் வைத்திருந்த 3,500 ரூபாயை மர்ம நபர்களிடம் கொடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டிவிட்டு அவர்கள் சென்றனர். இச்சம்பவம் குறித்து செந்தில்குமரன் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து லாரி ஓட்டுநரிடம் கத்தி முனையில் பணம் பறித்த 3 பேரை வலை வீசி தேடி வருகின்றனர். மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.